ஒரு ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் அந்த ஒய்ஃபுக்கு வந்து அவங்க கணவர் மேலே இருக்க அந்த அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற காரணத்தினால என்னால் இனிமேல் உன் கூட வாழ முடியாது, நம்ம ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போயிடலாம் சொல்லி அவள் சொல்ல, இவனுக்கு வந்து சுத்தமாக புரியல அப்படி என்ன நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாளே, நம்ம எது சொன்னாலும் வந்து இவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்ற ஒரு ஏக்கத்தோட இவன் என்ன பண்ணுவானா, இவன் மேலே சந்தேகப்பட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேட்டர் என்ன பண்ணியிருப்பானா, இவளை ஃபாலோ பண்ணி இவளுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போகிற படத்தோட கதையே. அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 1981 ஆண்ட்ரே ஜுவாலாஸ்கியோட இயக்கத்துல ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படமா வெளியான பொசஸன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு கேரக்டர் தாங்க சுத்தி வரும், ஒருத்தவங்க மார்க் இன்னொருத்தவங்க வந்து ஆனா. இவங்க தான் நம்ம படத்தோட கதாநாயகன் அண்ட் கதாநாயகி. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிருச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட பேர் வந்து பாபு. இந்த பாபு வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பான். மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்பை மாதிரியான ஒரு ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஆனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்க சில இன்டர்னல் பிஹேவியர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா இவளுக்கு மார்க் மேல இருக்க அந்த அட்ராக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துருக்கும். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மார்க் வந்து ஒரு வேலை விஷயமா வந்து வெளியூர்லாம் வந்து போயிருந்திருப்பான் அந்த ஸ்பை வேலைக்காக. இவன் என்ன பண்ணிருப்பானா, கால் பண்ணி கூப்பிட்டு இருப்பான், இந்த மாதிரி என்னால உன் கூட வாழ முடியாது, நானுமே உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி கால் பண்ணியிருப்பான். இவனுக்கு வந்து என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பாதிரியை அடிச்சுட்டு வந்து இவன் கிளம்பி ஊருக்கு வந்துருப்பான். அங்க வந்து நான் வந்து வெளியே நின்றுட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து என்ன வர சொன்ன, நம்ம ரெண்டு பேரும் ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இப்ப வேற லேட் ஆயிடுச்சு, நான் போய் பாபெல்லாம் கூட்டிட்டு வரணும், வா நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னால வந்து உன் கூட இனிமே வாழ முடியாது, நீயே வந்து பாபா பாத்துக்க, அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவன் என்ன அப்படி லூசு மாதிரி உளறா, நம்ம எது கேட்டாலும் வந்து பதில் பேச மாட்டேங்கிறா, இதையே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து இவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருந்துட்டே இருந்திருக்கும். சோ அவன் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா, இவன் வந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த கிளைண்ட் எல்லாம் பாக்குறதுக்காண்டு போயிருந்திருப்பான். போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பாத்துருப்பான், அங்க வந்து அவன் இருந்திருக்க மாட்டான். இவனும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பை வேலை பார்க்கும்போது அந்த வேலை வந்து தனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் வந்து உதறிட்டு வந்திருந்திருப்பான். ஏன்னா இவன் வீட்டை விட்டு வெளியில போனதுனால தான் இவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவனால வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருந்திருக்கும், ஒருவேளை இது ஒரு காரணமா இருக்கும் சொல்லிட்டு தான் வந்து அந்த வேலையை விட்டே வந்திருந்திருப்பான். ஸோ அந்த வேலைக்காரங்களும் என்ன பண்ணிருப்பானா, இவனை வந்து மறுபடியும் ஜாயின் பண்ண சொல்லி வந்து இவன் போற இடம்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருந்திருப்பாங்க. அதை கூட இவன் வந்து அந்த ஜன்னல் வழி தான் இருந்து பார்த்துட்டே தான் வந்திருப்பான். அன்னைக்கு இவனும் வேற வீட்டில் இல்லையா, ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்திருப்பான் இவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு ஒரு கால் வந்திருந்திருக்கும், இந்த மாதிரி நான் வந்து டவுன் டவுன்ல இருக்கேன், டவுன் டவுன்லயே அடிப்பான் அவன் ஒன்னா தாண்டி நான் தேடிட்டு இருந்திருக்கேன், நீ எங்க போயிட்டேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான், இந்த மாதிரி என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு காலை கட் பண்ணியிருப்பான். இவனுக்கு வந்து செம்ம கோமா இருந்திருக்கும். உடனே இவன் என்ன பண்ணியிருப்பானா, இவன் மேல வந்து டவுட்ல இருந்திருப்பான். அதனாலே அவன் வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து தேடி பார்த்துருப்பான், ஏதாச்சும் வந்து சஸ்பீசியஸா இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்காக. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருந்திருக்கும், அந்த ஃபைல் எடுத்து பார்த்துருப்பான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் லெட்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். அதுல ஒரு லெட்டர் கார்டு இருந்திருக்கும், அந்த லெட்டர் கார்டு பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால, அங்கிருந்து வந்து ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹென்ரித் சொல்லி ஒருத்தரோட பேர் எழுதிருக்கும். இவனுக்கு வந்து புரிஞ்சு போயிடும், ஒருவேளை இவன் கூட தான் வந்து இவன் வந்து ஒன்னு சேர்ந்துட்டாலும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பான், அந்த மார்ஜிக்கு வந்து கால் பண்ணிருப்பான். ஏன்னா அந்த மார்ஜி தான் இவளுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவளுக்கு கால் பண்ணி கேட்டா ஏதாச்சும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கால் பண்ணிருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பானா, ஏன்னா உன் ஒய்ஃபு கிட்ட வந்து என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும், அவன் நிறைய சீக்கிரட்டை வந்து உள்ள வச்சிருக்கான், அவன் என் கிட்ட இல்லாம வந்து சொல்ல போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து காலை கட் பண்ணியிருப்பான். இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரிஞ்சிருக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆனாவே வந்து கால் பண்ணியிருப்பான், இங்க பாரு எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னை தேடுறதெல்லாம் விட்டுரு, நீ இப்ப எங்க இருக்கேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க கேட்டோம், நான் இந்த மாதிரி ரொம்ப தூரத்துல இருக்கேன்னு வந்து சொல்லியிருப்பான். ரொம்ப தூரம்னா அப்ப அவனோட வீட்டுல தான் இருக்கேன்னு கேட்டோம்னா, ஆமா அவனோட வீட்டுல தான் இருக்கேன், இங்க பாரு நாம ரெண்டு பேரும் உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், நாம எப்பவும் சந்திக்கிற அந்த கஃபேக்கு வந்து சேரும் சொல்லியிருப்பான். இவன் என்னால வர முடியாது சொல்லியிருப்பான், நீ வந்தே ஆகணும்னு சொன்னோட இவங்க ரெண்டு பேரும் அந்த கஃபேக்கு வந்து இருந்திருப்பாங்க. அங்க இங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நேரமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு சுமூகமான முடிவே வந்து கிடைச்சிருந்திருக்காரு. கடைசியா இவன் சொல்லிடுவான், என்னால வந்து பாபா பாத்துக்க முடியாது, நீயே வந்து பாத்துக்க, என்னால வந்து நீ இப்ப பாபா கூட்டிட்டு போனாலும் சரி இல்ல நான் வச்சிருந்தாலும் சரி என்னால வந்து ஒரு சண்டே டாடியா வந்து இருக்க முடியாது, எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைய வந்து இந்த அம்மாக்கு தான் வந்து கேஸ் போட்டா வந்து வச்சிருக்க சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. சோ இவனை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் பார்க்க சொல்லுவாங்க. இப்ப நான் எதுக்குன்னு வந்து அதை பாத்துக்கிட்டு என்னால அதையும் பார்க்க முடியாது, நீயே வந்து பாபா பாத்துக்கணும்னு வந்து சொல்லியிருப்பான். இது வந்து அவளுக்கு வந்து செம்ம கோவத்தை தான் ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஒரு அப்பாவும் அவனோட கடமை வந்து நீ செய்ய மாட்டியா, இப்படி வந்து பேசினே, அவன் உனக்கும் புள்ளதானே சொல்லி அவன் வந்து பேசியிருப்பான். இவனும் சொல்லியிருப்பான், எனக்கும் புள்ளதானே, அப்புறம் எதுக்கு நீ வந்து இன்னொருத்தவங்க கூட போறேன்னு வந்து இவன் கேட்டிருந்திருப்பான். இங்க பாரு இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு, நீ வந்து அந்த கெட்டதை நான் நினைச்சேன்னா அந்த குழந்தைய வந்து உன் கூட வந்து நான் வளர விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போக ஆரம்பிச்சிருப்பான். இது வந்து அவனுக்கு செம்ம கோவத்தை தான் ஏற்படுத்திருந்திருக்கும். அந்த ஹோட்டல்ல இருக்க சேர் எல்லாத்தையும் தூக்கி எரிய ஆரம்பிச்சிருப்பான். அங்க இருக்க நிறைய பேர் வந்து அவனை பிடிச்சிருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணிருப்பானா, அப்படியே அவன் போனதை நினைச்சு நினைச்சு குடிச்சு குடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பான். அப்படியே 3 வாரத்துக்கிட்ட இருந்திருக்கான், அவனோட சுயநினைவே வந்து இறந்துருந்திருப்பான். அதுல இருந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு போய் பார்த்துருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா பாபு மட்டும் வீட்டை தனியா இருந்திருப்பான். இந்த மாதிரி அம்மா வந்து என்னை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா அவங்க வந்து வரவேலைன்னு வந்து சொல்லியிருப்பான். இவனும் புரிஞ்சுப்பான். அடுத்த நாள் காலையில மறுபடியும் இவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பான். இங்க பாரு நம்ம ஏதாவது
இருந்தாலும் வந்து பேசி தீர்த்துக்கலாம். பாபு வந்து பாத்துக்க, இப்ப மட்டும் நீ எதுக்கு வந்த இங்கன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி பாபு எனக்கும் பையன் தானே, அவனை வந்து நான் பார்க்க வரக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். உடனே அவன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் நல்லா தான் பேசுறேன், ஆனா இதுதான் நம்ம குடும்பம்ன்றத வந்து நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இங்க பாரு அவன்லாம் நம்ம குடும்பமே கிடையாது, நம்ம மூணு பேர் தான் குடும்பம், பாபு பாரு பாபு காண்டியாச்சும் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கும்னு சொல்லி அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருப்பான். அவன் வந்து கேட்டிருந்திருக்கே மாட்டான். கடைசியில அவளும் வந்து மனசு மாறி அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னாதான் வந்து இருந்திருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் வந்து ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவன் அப்படியே பாதி நைட்ல வந்து எந்திரிச்சு பார்த்துருப்பான், வந்து அங்க இருந்திருக்க மாட்டான், ஒரு லெட்டர் மட்டும் தான் இருந்திருக்கும். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து மாஜியை வந்து பார்க்க போறேன், என்னை வந்து மறந்துடு அப்படின்னு சொல்லி எழுதிருந்திருக்கும். இவனுக்கு வந்து செம்ம டென்ஷனா இருந்திருக்கும். டக்குன்னு வந்து ஒரு போன் கால் வந்துருக்கும். அந்த போனை போய் அட்டன் பண்ணியிருந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆனா வந்து என் கூட தான் இருக்கான், நீ வந்து அவளை இனிமே தேடாதன்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரிஜின்ற வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். இவனுக்கு வந்து செம்ம கோபமா இருந்திருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாஜிக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான். இங்க பாரு, இந்த மாதிரி அந்த ஹென்ரிஜின்ற வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினா, இந்த மாதிரி ரொம்ப திமுறா பேசுறான், அவளோட நம்பர் மட்டும் கூட நான் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொன்னோடனே அவன் வந்து நம்பரை கொடுத்திருந்திருப்பான். அந்த நம்பரையும் அந்த பேரையும் வச்சு இவன் என்ன பண்ணியிருப்பானா, டெலிபோன் டைரக்டர்ல அந்த அட்ரஸை வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அடுத்த நாள் வந்து இவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ஹென்ரிஜை பாக்குறதுக்காண்டி அவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து அவன் ஒருத்தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி அவன் எங்க அவன் எங்கன்னு வந்து இவன் கேட்டிருந்திருப்பான். அவளா அவன் இங்க இல்லவனே, அவளே வந்து நேற்று நைட்டோட எங்கேயோ போயிட்டா, அவளதான் நான் தேடிட்டு இருக்கேன், உன் கூட இது இருப்பான்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி இவனு சொன்னோடனே இவனுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரிஞ்சிருக்காது. இவன் ஒருவேளை போய் சொல்றான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா வந்து தேடி பார்த்திருந்திருப்பான். அப்போதைக்குதான் பாத்தீங்கன்னா இவங்களோட அம்மா வந்து அங்கிட்டு இருந்து நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஹென்ரிஜோட அம்மா அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும், அட பாவி உங்க அம்மா இருக்கும் போதே வந்து நீ இன்னொருத்தன் ஒய்ஃப் கூட வந்து ஒன்னா இருந்திருக்கே, உனக்கு வெக்கமலைன்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டை வந்திருந்திருக்கும். அதுல வந்து அந்த ஹென்ரிஜ் வந்து இவன் அடிச்சு தூக்கி போட்டு வந்திருந்திருப்பான். அப்படியே மறுபடியும் வந்து வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆனா வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இப்ப நீ எங்க போயிருந்த, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனேன்னு சொல்லி, ஆனா எனக்கு வந்து அவன் கிட்ட வந்து காலம் வந்துச்சு, அப்படி வந்து அவன் கூட தானே இருந்தேன்னு சொல்லி இவன் கேட்டோன்னே, இங்க பாரு நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு உன் கூட இருக்க பிடிக்கல, நான் எங்கேயோ போறேன், என்னையா நீ வந்து கண்டுக்கிறேன், நான் வந்தது பாபா பாக்குறது கிடையாது, அவன் என்னோட பையன் சொல்லி வந்து பேசுவான். அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டை வந்துடும், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருப்பானா, டக்குன்னு வெளியில ஓட ஆரம்பிச்சிருப்பான். இவனை கையெல்லாம் பிடிச்சி இழுப்பான், காலெல்லாம் விழுவான், அவன் வந்து கேட்டிருந்திருக்கே மாட்டான், அப்படியே அவனை விட்டுட்டு வந்து போயிருந்திருப்பான். இந்த விஷயங்களெல்லாம் கோபமாகற நம்ம மார்க் என்ன பண்ணியிருப்பானா, ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வந்து கூப்பிட்டுருந்திருப்பான். தன்னோட ஒய்ஃப் வந்து இன்னொருத்தக்கூட அஃபேல இருந்தா கூட அவன் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர்றான், அந்த உண்மையை வந்து சொல்ல மாட்டேங்கிறான், அப்ப ஏதோ வேற விஷயம் ஏதோ இருக்கு, அதை வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பான். அவர் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இடைப்பட்ட நாளில் தான் இவன் என்ன பண்ணியிருப்பானா, இப்ப இந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம மார்க் தான் வந்து பண்ணியிருப்பான். அப்படிதான் ஒரு நாள் வந்து இவன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது அங்க ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறான். அவங்க வந்து அங்க டீச்சரா இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து ஹெலன். அவங்க பாக்குறதுக்கு அச்சசல அப்படியே அந்த ஆனா மாதிரியே வந்து இருந்திருப்பாங்க. அவனுக்கும் அவங்களை பார்த்தோன்னே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆனா வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். இப்ப எதுக்கு நீங்க வந்து கேட்டோம், நான் வந்து பாபா தான் பார்க்க வந்தேன் வந்து சொல்லியிருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மறுபடியும் அந்த ஆர்குமெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போதைக்கு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவனோட பிஹேவியரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறவும் ஆரம்பிச்சிருக்கும். அதை வந்து இவன் கவனிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு பிரெட்டை என்னமோ வந்து கட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த மெஷினை வச்சு இவரோட கழுத்தை வந்து அறுத்துட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து என்ன பண்றேன்னு தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பான். இவளுக்கு வந்து இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தன்னையை வந்து ஹர்ட் பண்ணிக்க வந்து நினைச்சிருந்திருப்பான். உடனே என்ன பண்ணியிருப்பான், அந்த மெஷினை வச்சு இவனோட கையெல்லாம் வந்து அறுத்துட்டு இருந்திருப்பான். அதை பார்க்குற அவன் என்ன சொல்லியிருப்பானா, இதெல்லாம் வந்து பத்தாது, இந்த எமோஷனலோட இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, வீட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சிருப்பான். அங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணா பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பானா, இவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்து போயிருந்திருப்பாங்க. இவன் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்திருப்பான். அங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிருப்பான். இவனும் வந்து இந்த பொண்ணுக்கு தெரியாம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போயிருந்திருப்பாங்க. அவன் ஒரு ட்ரெயின்ல ஏறி இருந்திருப்பான், இவனும் ஏறி இருந்திருப்பான். அவன் அப்படியே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருப்பான். இவனும் அவளை ஃபாலோ பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. இவன் ஒரு டோரை திறந்துட்டு அவளோட ரூம்குள்ள வந்து போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் மேல நடந்துட்டு அப்படியே வெளியில வர அந்த இன்வெஸ்டிகேட் வந்து மார்க்குக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் இருக்க இடத்த வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தனியான ரூம்ல தான் அவங்க இருக்காங்க, நான் வந்து நினைக்கிறேன் அவங்க கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் வந்து மார்க்கு கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. உடனே மார்க் என்ன சொல்லியிருப்பானா, ஃபர்தரா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிங்கன்னு சொன்னோடனே உடனே அந்த இன்வெஸ்டிகேட் என்ன பண்ணியிருப்பானா, மறுபடியும் அவளோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட ரூம் ஜன்னல் கதவுல இருந்து அந்த கண்ணாடி கீழே விழுந்து ஒரு பொண்ணு மேல விழுந்துருச்சு, இந்த பொண்ணு வந்து போலீஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, நான் வந்து இப்ப அந்த அப்பார்ட்மெண்டோட ஆபீஸ்ல இருந்தா வரேன், நான் வந்து உங்க வீட்டு ஜன்னல் எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்காங்களான்றத அவன் வந்து நோட்டம்ன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு போய் சொல்லிட்டு உள்ள வந்திருப்பான். அவளை வந்து சரி வாங்களே வந்து பாருங்களே சொல்லியிருந்திருப்பா. இவனும் எல்லா ரூம் கதவுல இருக்க ஜன்னலையும் பார்த்துட்டே வந்திருப்பான். எல்லாமே நல்லா தானே இருக்கு, எதுவும் உடையலன்னு சொல்லி இவளும் கேட்டிருந்திருப்பான். இல்ல என்ன சில விஷயங்கள் வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, பெட்ரூம் சைட்ல வந்து போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு செவுத்துல வந்து ஒரு உயிரின மாதிரி ஒன்னு இருந்திருக்கும், அது சின்னதா இருந்திருக்கும், அது அப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கும். இது என்னதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து திரும்பி இருந்திருப்பான். உடனே இவன்
என்ன பண்ணிருப்பானா, அந்த பக்கம் வந்து இவளுக்கிட்ட வந்து ஒயின் குடிக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்திருப்பான். இவன் வந்து வேணாம் சொல்லியிருந்திருப்பான். அந்த பாட்டில் வந்து இவன் வேணுங்கிறக்கே கீழே போட்டு உடச்சிட்டு அந்த உடஞ்சு போன அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்துருந்திருப்பான். இவன் இந்த பக்கத்து திரும்பினே டக்குல வந்து அவனோட கழுத்தில் வந்து குத்திருந்திருப்பான். அப்படியே அவனும் வந்து அங்கே செத்து போயிருந்திருப்பான். அதே சமயம் இந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸில் வந்து இன்னொருத்தர் வந்துருப்பார் மார்க்கை பார்க்கறதுக்காண்டி. இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேட்டர் ஒருத்தர் வந்து உங்கள் ஒய்ஃபை ஃபாலோ பண்ணி தான் போனாங்க. அவர் வந்து அதுக்கு அடுத்த நாள் லைட்லேருந்து அவர் ஃபோன் காலும் வரல, அவர் எங்கே போனாலும் வந்து தெரியல, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டோன்னே, அவரா அவர் வந்து என்னோட ஒய்ஃபை பார்க்கறக்காண்டி தான் வந்து போனாரு, அந்த அட்ரஸ் வேணா நான் தரேன், நீங்கள் போய் அங்கே போய் செக் பண்ணி பாருங்களேன்னு சொன்னோன்னே, இவரும் என்ன பண்ணியிருப்பானா, இவனோட ஒய்ஃப் வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தரையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த போட்டோ காமிச்சு இவர் வந்து உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டோன்னே, எனக்கு வந்து இவரெல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். இவனுக்கு வந்து சந்தேகமாக தான் இருந்திருக்கும், வீடு ஃபுல்லாக வந்து தேட ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம்குள்ளே போயிருந்திருப்பான். அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன உயிரினை சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ந்து பெருசாகி ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி இருந்துருக்குங்க. அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து என்ன ஆகுனே தெரியாது, அப்படியே அது ஃப்ரீஸான மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். கீழே பார்ப்பேன், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டர் அவனோட கால் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவன் வந்து ரொம்ப சாக்காக இருந்திருப்பான். என்னடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட துப்பாக்கி எடுத்து அவளை ஷூட் பண்ணலான்னு போவான். ஆனால் அந்த மிருகத்தை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ரீஸான மாதிரி நிற்பான். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பானா, அவள் கையில் இருக்க சில பொருட்களை எடுத்து அவன் தலையிலே அடித்து அவன் கிட்ட இருக்க அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனை வந்து ஷூட் பண்ணி கொண்டுருவான். அப்படி கொண்டதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இவங்க ரெண்டு பேரோட டெட் பாடி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா துண்டு துண்டாக வெட்டி அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிருந்திருப்பான். அதே சமயம் அந்த டீச்சர் ஹெலன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நம்ம மார்க்குக்கும் வந்து ஒரு சின்ன அஃபேர் இருந்திருக்கும். ஒரு நாள் அந்த டீச்சர் வந்து இவங்களோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க. இந்த மார்க் தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். அவங்க குழந்தை வந்து குளிச்சுட்டு இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, வெளியில் அந்த ஹென்ரிச் கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அவன் வந்தோடனே இந்த மாதிரி அவன் ஏதோ பண்ணிட்டான், அவன் வந்து எங்கே போனதெல்லாம், அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியல, உண்மையை சொல்லு, அவனோட அட்ரஸ் எது உனக்கு தெரியுமா சொல்லி அந்த ஹென்ரிச் வந்து கேட்டிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, எனக்குலாம் தெரியாது நீ போட அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டு வந்திருந்திருப்பான். உடனே அவன் போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பானா, உள்ளே போயிட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே ஒன்று சேர ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இவனுக்கும் வந்து அவளை விட இவன் வந்து நம்ம கூட வந்து இவ்வளோ அன்பாக இருக்காளேன்னு சொல்லி அவன் கூட வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அடுத்த நாள் ஆனா வந்து மறுபடியும் இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருப்பான். அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே இறச்சி வச்சிருந்திருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனும் உள்ளே வந்திருந்திருப்பான். அப்படி பாவி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி இவன் கேட்டோடனே, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய துணியெல்லாம் வந்து துவைக்க போறேன்னு வந்து சொன்னோடனே இவன் வந்து என்ன சொல்லுவானா, இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு இங்கே வந்து சொல்லி கேட்டோடனே அவன் வந்து பேச ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த மாதிரி பூமியும்பா கடலும்பா கடவுளும்பா ஏதோ வந்து பேசிகிட்டே இருந்திருப்பான். இவனுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருந்திருக்காது. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி ஹென்ரிச்சோட வீட்டுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பான், அவன் எடுத்திருந்திருக்க மாட்டான், அவங்க அம்மா தான் ஃபோன் எடுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஹென்ரிச் வந்து ஆனா இருக்க இடத்த வந்து கேட்டிருந்தான். அவங்க அட்ரஸ் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து சொல்கிறேன், அவன்கிட்ட வந்து சொல்லிருங்கன்னு சொன்னானே. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹென்ரிச் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து போயிருந்திருப்பான் டூ வீலரில். அங்கே போனதுக்கு அப்புறம் ஆனாவோட ரூம்குள்ளே போயிருந்திருப்பான். அங்கே வந்து அவன் இருந்திருந்திருப்பான். இங்கே பாரு, உன்னை தான் வந்து நான் தேடிட்டு இருந்தேன், இவ்வளோ நாள் வந்து நீ எங்கே போயிருந்தேன், என் கூட உனக்கு என்ன சண்டை, நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கையில் வந்து ஒரு போதைப்பொருள் மாதிரி ஏதோ வச்சிருந்திருப்பான். இதை வந்து நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருந்திருக்கேன், இதை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கே போகணும்னு சொல்லிட்டு அவன் கூட அப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருந்திருப்பான். அப்படியே வந்து அந்த பெட்ரூம்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸை வந்து பார்த்துருந்துருப்பான். என்ன கண்ட்ராவி இது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு கத்தியை வச்சு அவனோட கையில் வந்து குத்திருந்திருப்பான். அப்படி பாவின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு அவகிட்ட இருந்து வேகமாக வெளியில் ஓடியாந்துருந்திருப்பான். வெளியில் வந்துட்டு அங்கே இருக்க டெலிஃபோன் பூத்தில் வந்து இவனுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பான், அப்படியே சொல்லிட்டு நான் வந்து அம்மா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய எங்கே இருக்க சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக அந்த இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவன் வந்து அந்த ஆக்டோபஸை வந்து பார்த்துருவான். அதை பார்த்துட்டு கீழே வந்துருந்திருப்பான். அங்கே வந்து எல்லா பக்கத்தையும் தேடி பார்த்துருந்திருப்பான். இந்த ஹென்ரிச் வந்து இருந்திருக்க மாட்டான். அவன் இங்கேருந்து வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பானா, கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக திறந்துட்டு தான் வந்துருந்திருப்பான். இப்போ கீழே வந்ததுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பாரில் போய் தேடிட்டே இருந்திருப்பான். அங்கே வந்து ஹென்ரிச் இருந்திருந்திருப்பான். அப்போதைக்கு ஹென்ரி சொல்லுவான், இங்கே பாரு, அவகிட்ட வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, வீட்டுக்குள்ள வந்து ஏதோ அனிமல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் வந்து கொலை பண்ணியிருக்கான், அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க தலையெல்லாம் வந்து நான் பார்த்தேன், இதை வந்து நம்ம போலீஸ்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பான். சரி, போலீஸ்க்கே வந்து நீ ஃபோன் பண்ண வேண்டியதானே, எனக்கு எதுக்கு வந்து நீ ஃபோன் பண்ணேன்னு வந்து வந்து கேட்டிருந்திருப்பான். உனக்கும் தெரியிட்டு இருந்தானா அதை நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்ணியிருப்பானா, பாத்ரூமுக்கு போயிருந்திருப்பான். இங்கே பாரு, எனக்கு ஏதோ வலிக்குது, நீ உள்ள வான்னு சொல்லி அவன் வந்து கூப்பிட்டுருப்பான். ஆனால் லூசு பயில எனக்கு தானா வந்து கையில் குத்துனா, எனக்கு தானா வழியாக இருக்கும், உனக்கு என்னன்னா சொல்லிட்டு அவன் வந்து உள்ள பாத்ரூம்லாம் பார்த்துருந்துருப்பான். இவன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூவை எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அந்த ஷூவை எடுத்துகிட்டு வந்து அந்த பாத்ரூம் டப்புக்குள்ளே தண்ணி போதும் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு அடைச்சிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் ஆன் பண்ணியிருந்திருப்பான். தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருந்திருக்கும். இவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கிளாஸ் எடுத்து இவன் மேலே வந்து அடிச்சிருந்திருப்பான். அடித்தோன்னே அப்படியே மயக்கமாகி அவனை கூட்டம் வந்து அந்த டப்புக்குள்ளே வந்து போட்டு தலையை வச்சிருந்திருப்பான். ஸோ இது வந்து ஒரு தற்கொலை மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான். மறுபடியும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அவன் ஆல்ரெடி வந்து அந்த கேஸ்லாம் ஆன் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. ஒரு நெருப்பை வந்து பற்ற வச்சு விட்டுட்டு வெளியே வந்திருப்பான். அது வந்து வெடிச்சு செதறி இருந்திருக்கும். நமக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே அந்த ரத்தத்தோடு வந்து இவனோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜி வந்திருந்திருப்பான். இந்த மார்ஜி கிட்ட தான் வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பான் அந்த குழந்தையை பார்த்துக்கணும். அவள் பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தோட வந்து அந்த
லெஃப்ட்டுக்குள்ளே இருந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு மறுபடியும் அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்து இவன் போயிட்டு இருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஆனா தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அவன் கிட்டே போனதுக்கப்புறம், இங்கே பாரு நான் வந்து கடவுள்லாம் யாருன்ற வந்து புரிஞ்சுக்கிட்டேன், என்னை பாருன்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சிருக்கும். அவனோட சட்டையை வந்து கலட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பான், உடம்பை தொட்டு தொட்டு பார்த்துருந்திருப்பான். ஆமாம் நீ வந்து மாறிட்டேன், என்னை வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுவோன்னு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி இவளை வந்து நான் கீழே போயிட்டு இருந்தேன், அவள் வந்து உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன், இப்போ இவளோட டெட் பாடி வந்து நம்ம மறைச்சு வைக்கணும்னு சொல்லி இவன் சொல்லியிருந்திருப்பான். உடனே அவள் சொல்லுவான், இந்த இடமே வந்து இப்போ சேஃப் இல்லை, நம்ம இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாரும் வந்து நம்மளை வந்து விரட்ட பார்க்குறாங்க, நம்ம எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே அவன் என்ன சொல்லியிருந்திருப்பானா, அந்த ஹென்ரிச்சை கொன்னதுக்கப்புறம் அவனோட மோட்டர் பைக்கை தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்திருப்பான். இந்த மோட்டர் பைக் எடுத்துகிட்டு நீ வந்து மார்ஜியோட வீட்டுக்கு போயிரு, நான் வந்து இந்த டெட் பாடி எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுடுறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அவளும் என்ன பண்ணியிருப்பானா, அந்த மோட்டர் பைக் எடுத்துகிட்டு மார்ஜியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த டெட் பாடியை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த டிக்கியில் போட்டுட்டு இவங்க குழந்தை பாபு இருக்கான் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிக்கிட்டு அந்த ஹெலன் டீச்சர் வந்து பார்க்க போயிருந்திருப்பான். அவங்க கிட்ட வந்து பாம்பை கொடுத்துட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த ஹென்ரிச்சோட அவங்க அம்மாவை பார்க்குற கண்டு போயிருந்திருப்பான். ஏன்னா அவங்க அம்மா வந்து இதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கால் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அவன் வந்து இறந்து போயிட்டான் போல உனக்கு தெரியுமான்னு சொல்லி வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பானா, அதனால அவங்கள பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். இந்த மாதிரி அவன் வந்து இறந்து போயிட்டான்ப்பா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு, எனக்கு இருந்த ஒரே ஒருத்தன் அவன் தான், இப்போ அவனும் இறந்து போயிட்டான், இனிமேல் நான் இருந்து என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய மாத்திரைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே அவங்கள வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களோட கை வந்து அசையாம இருந்திருக்கும், தட் மீன்ஸ் அவங்க இறந்துட்டாங்கன்றத வந்து இவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, எங்கே போறதுன்னு வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவனோட பைக் எடுத்துட்டு எல்லா ஊர் ஃபுல்லாக வந்து சுத்திட்டே தான் இருந்திருப்பான். அப்படியே விடிஞ்சிருந்திருக்கும். இவன் வந்து பின் தொடர்ந்து இவன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சான் பார்த்தீங்களா, ஸ்பையா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களாம் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நீ மறுபடியும் வந்து இந்த வேலையை வந்து ஜாயின் பண்ணு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இவன் வந்து என்னால் முடியாதுன்ற மாதிரி வந்து பேசிகிட்டே இருந்திருப்பான். அப்படியே இவன் என்ன பண்ணியிருப்பானா, மார்ஜியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். ஏன்னா அங்கே தான் அவனோட கார் இருக்கு, அந்த கார் டிக்கில தான் வந்து அவனோட டெட் பாடி வேற இருக்கு, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா சந்தேகத்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிருந்திருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் வந்து நின்றுட்டு இருந்திருப்பாங்க, இப்போ என்ன பண்ணு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பான். அப்போதைக்கு எய்த் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி வந்துட்டு இருக்கான். அந்த பேசஞ்சர் இறங்கினதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பானா, துப்பாக்கி காட்டி மிரட்டி அந்த டிரைவர் கிட்ட வந்து நேராக போய் அந்த காரை வந்து இடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பான். இவனு வேகமாக போய் வந்து காரை அடிச்சுட்டு அந்த டிரைவர் வந்து தப்பிச்சு ஓடிந்திருப்பான். இந்த பக்கத்துலேருந்து அந்த போலீஸ்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனும் ஒரு போலீஸ் வந்து சுட்டுருந்திருப்பான். அந்த போலீஸ் சுட்டதில் இவனுக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருந்திருக்கும். அப்படியே அந்த கார் எடுத்துட்டு வேகமாக வந்து ஆனாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவனை அந்த பிஸ்னஸ் யூனிட்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் வேற வந்து இவனை துரத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே தப்பு தவழ்ந்து வந்து அங்கே இருக்க படிக்கட்டில் ஏறிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அந்த ஆனாவும் அங்கே வந்து இருந்திருப்பான். கூடவே பார்த்தீங்கன்னா இவனை மாதிரியே வந்து அந்த ஆக்டோபஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் வந்து இவனை மாதிரியே வந்து மாறி இருந்திருக்கும், மார்க் மாதிரியே வந்து இருந்திருக்கும். அவனை கூட்டிகிட்டு தான் இவன் வந்து இவனை பார்க்குறக்காண்டி வந்துருப்பான். இங்கே பார்த்தியா எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சு, இவன் வந்து ஒன்றா மாதிரியே மாறிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாது, டக்குன்னு துப்பாக்கி எடுத்து இவனை போட்டு தரலான்னு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதே சமயம் கீழே இருக்க அந்த பிஸ்னஸ்காரங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவன் வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு குண்டு பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்து பட்டுருந்துருக்கும். அவளும் வந்து ரத்த வெள்ளத்தில் வந்து இவன் மேலே வந்து விழுந்துருந்துருப்பான். அப்படியே இவனோட கையை தூக்கி அவன் கிட்ட துப்பாக்கி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி வச்சு இவளையே வந்து சுட்டுப்பான். ஸோ ரெண்டு பேருமே வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. உடனே அந்த இன்னொரு மார்க் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த மாடி மேலே ஏறி அங்கே இருக்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு இங்கிட்ட எங்கேயாச்சும் வெளியில் போக முடியுமான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். இப்படியே வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு ஹெலனை பார்க்கறதுக்காண்டி அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் வந்து கதவை தட்டிகிட்டே இருந்திருப்பான். இந்த குழந்தை வந்து கதவை திறக்காதீங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஹெலன் கேட்காம அந்த கதவை போய் திறக்க போயிருந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதோட அந்த படமும் முடிஞ்சிடும். சரி வாங்க, இப்போ இந்த படத்தில் என்னதான் சொல்லுவாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ரெண்டு பேரும் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து மார்க், இன்னொருத்தவங்க வந்து ஆனா. மார்க்கை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு ஸ்பைன்னு சொல்லியிருந்திருப்பேன். அதனால நிறைய நேரம் வெளியூர்லேயே வந்து போயிருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலிஸ் கூட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்க முடியாது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து இன்னொரு ஆணோட துணை வந்து தேவைப்பட்டிருந்திருக்கும். அப்படி அவள் யார் கூட போனான்னு பார்த்தீங்கன்னா, ஹென்ரிச். இந்த ஹென்ரிச் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பான், டாலான ஒரு பையன், ஸ்ட்ராங்கான ஒரு பையன், ரிச்சான ஒரு பையன். அவங்க அம்மா வந்து இவ்வளோ வயசாகியும் அவங்கள இன்னும் ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துட்டு இருப்பான், கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த மார்க். ஸோ அதனால இவளோட நாட்டம் வந்து அந்த ஹென்ரிச் மேலே வந்து போயிருந்திருக்கும். அதே சமயம் அந்த ஹென்ரிச் மேலே இவளுக்கு இருக்க அந்த அட்ராக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு இருக்க அந்த நிறைய சூப்பர் நேச்சுரல் பிஹேவியர்ஸால இவளோட உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் வந்து உண்டாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த போன்ற அந்த பிரச்சனைகளை தான் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பானா, இவங்க குடும்பத்தை விட்டே விலக ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹென்ரிச் கூடவே அவள் போனாலும் சரி, மறுபடியும் அவங்க குழந்தைய பாபா பார்க்கறதுக்கே இவனை பார்க்கறதுக்காண்டி வந்திருந்திருப்பான். இவளும் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோதான் வந்து கேட்டாலும் எதுக்காண்டி என்னை விட்டு விலகி போகிறேன்னு சொல்லி கேட்டாலும் அவளோட பதில் வந்து எதுவுமே இருந்திருக்காது. அவள் எதுவுமே வந்து பேசியிருந்திருக்க மாட்டாள், இந்த மாதிரி எனக்கு வந்து உனக்கு பிடிக்கல அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்திருப்பான தவிர எக்ஸாக்டாக அந்த ரீசனை வந்து சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஸோ இதனால தான் வந்து நம்மளால என்ன பண்ணியிருப்பானா, இவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறான். அந்த ஹென்ரிச் கூட அவன் போனாலுமே இருந்தாலும் அவன் வந்து இன்னொரு விஷயம் ஏதோ
ஏதோ ஒன்று தடுக்குது, அதனால தான் அவன் வந்து நம்மளை விட்டு விலகி போகிறான்றதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மார்க் என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஹையர் பண்ணியிருப்பான். அந்த இன்வெஸ்டிகேட்டர் வந்து இவளை ஃபாலோ பண்ணிப்போய் அவங்க வீட்டில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்துருப்பாரு. அந்த உயிரினத்தை தான் வந்து இவன் பெற்றெடுத்து வந்திருந்திருப்பான். இதை தான் வந்து ஒரு சீனில் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. இவன் வந்து நிறைய பொருட்கள்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு ஒரு சபையில் வந்து நடந்து போயிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு வந்து அவளுக்கு தாங்க முடியாத வழி வர ஆரம்பிச்சிருந்திருக்கும், எல்லாத்தையும் போட்டு உடச்சிருந்திருப்பான். அப்போதைக்கு வந்து நிறைய பிளட்டாக வந்து போக ஆரம்பிச்சிருக்கும். தட் மீன்ஸ் அவள் வந்து அந்த அனிமலை வந்து குழந்தையை வந்து பெற்றெடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதை தான் வந்து இவளோட ரூமில் வந்து போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பான். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமலை வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ வந்து இவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸில் இந்த மார்க் இருக்கான்னு பார்த்தீங்களா, அவனை மாதிரியே இருக்க ஒரு அந்த ஆக்டோபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மேலே இருக்க ஒரு டெனண்ட்டுக்கிட்ட போய் துப்பாக்கி கொடுத்துட்டு இங்கே பாரு இதுதான் துப்பாக்கியை ஷூட் பண்ணுறது. அந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட்டரும் சரி இன்னொரு இன்வெஸ்டிகேட்டரும் சரி அந்த உயிரினத்தை பார்த்தோன்னே அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனாவுக்கும் சரி நம்ம மார்க்குக்கும் சரி ஒரிஜினல் மார்க்கு இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருந்திருந்திருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து மெட்டஃபோராக வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றதுக்காண்டி ரெப்ரசன்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த ஆக்டோபஸ் அது ஏன் வந்து இந்த மார்க் மாதிரியே வந்து மாறிச்சு அப்படின்றது. இன்னொன்று வந்து இவன் வந்து பாபோட டீச்சர் வந்து மீட் பண்ணிப்பான் பார்த்தீங்களா, ஹெலன். அவங்க பார்க்கறதுக்கு அச்சசல் வந்து நம்ம ஆனா மாதிரியே வந்து இருந்திருப்பாங்க. இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து இவங்களோட ரெப்ரசன்டேஷன் தான். அதாவது மார்க்கோட வியூ பாயிண்ட்ல இருந்து அவன் பேசுற மாதிரியும் இவளோட வியூ பாயிண்ட்ல வந்து அந்த ஆக்டோபஸ் வந்து மார்க் மாதிரியே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படம் முழுக்க. இதான் வந்து நம்ம டைரக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்குக்கு மட்டும்தான் வந்து அந்த ஹெலன் டீச்சர் வந்து அந்த ஆனா மாதிரி வந்து தெரியறவங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஆனா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவனை விட்டு விலகி போனா கூட இவன் வந்து என்னை விட்டு ஏன் விலகி போறேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவகிட்டே வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அந்த ஆனா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்திருப்பான். இவனை விட்டு விலகி போற எண்ணம் கொண்டவளாக இருந்திருப்பான். ஆனால் இந்த ஹெலன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் அன்பாகவும் அவங்க குழந்தை கூட வந்து ரொம்ப அன்பாக விளையாடுற ஒரு பொண்ணாக இருந்திருப்பாங்க. ஸோ இவன் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன். அதனால தான் அந்த ஹெலன் வந்து ஆக்சுவலி வேற ஃபேஸ் கொண்டவங்க. இவனோட கண்ணுக்கு மட்டும் அந்த ஆனா மாதிரி வந்து ப்ரொஜெக்டாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் வந்து இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ வந்து இந்த மார்க்கை வந்து அந்த உயிரினமாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அது மார்க் மாதிரி மாற ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதே மாதிரி இவ வந்து மார்க் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக வந்து படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த உயிரினத்து கூட வந்து செக்ஸ் வச்சுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். இதெல்லாம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டேரக்டர் சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தை பற்றி சொல்ல 1981 ஆண்ட்ரீ சோலஸ்கின்ற ஒருத்தர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த படத்தையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து முகம் சுளிக்கிற மாதிரி வந்து இருந்திருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கிளைமேக்ஸில் வந்து அந்த அனிமல் கூட வந்து அந்த ஹீரோயின் வந்து செக்ஸுவல் மாதிரி ஈடுபடுறது, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து இருக்க டொமஸ்டிக் வயலன்ஸு, இதை பற்றி வந்து இந்த படம் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து பேசியிருந்திருக்கும். அதுவும் அந்த காலகட்டத்தில்ன்றதுனால மக்களால் வந்து அதை வந்து எடுத்துக்க முடியல. அதனால தான் இந்த படத்தை வந்து நிறைய நாட்டில் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இருந்தபோதிலும் கூட இடைப்பட்ட காலத்தில் இந்த படம் வந்து நிறைய கட்லாம் பண்ணி ரீஎடிட் பண்ணி ரீஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காகவே வந்து மாறிச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஏன்னா இந்த படத்தை எடுத்த அந்த ஜோலஸ்கி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மேலே வந்து காதல் இருந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இருந்த போதிலும் கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போன அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனவேதனையில் இருந்த அவர் இந்த படத்தோட கதையை வந்து எழுதி முடிச்சதாக வந்து நான் படித்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதே போல் இந்த படம் வந்து எல்லாருக்குமான படமே கிடையாது. இந்த படத்தை வந்து நிறைய செக்ஷுவல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.